ஹ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு பினான்சியல் யூபிஎஸ்சி இந்த வீடியோ இன்சைட்ஸ் ஐஎஸ் மந்த்லி கரண்ட் அப்பேர்ஸ் பெஸ்ட்லருந்து நவம்பர் மாசக்கான மேப் ரெடி நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எல்லா மேப் ரெடிங் கரண்ட் அஃபேர்ஸும் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரி வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம் இதுக்கான பிடிஎஃப் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் உங்கள் வெப்சைட்டில் ஃப்ரீ அவைலபிளாக இருக்குது செக் பண்ணுங்க கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நகோர்னா கராபக் ரீசன்ட்லி சீனி நியூஸ் இன்டர்நேஷ்னலி ரெகக்னைஸ்ட் ஆஸ் அ பார்ட் ஆஃப் ஸோ பார்ட் ஆஃப் அசர்பைஜான் என்ன பிரச்சனை அப்படின்னா ரொம்ப வருஷமாக அர்மேனியாவுக்கும் அசர்பைஜானுக்கும் வந்து ப்ராப்ளம் வந்து போய்கிட்டு இந்த ஏரியா யாருக்கு அப்படின்னு இந்த ஏரியாவில் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பார்த்திங்க அப்படின்னா அர்மேனியன் சாங் தான் வந்து இருக்கிறாங்க ஆனால் இன்டர்நேஷ்னலி பார்த்திங்க அப்படின்னா அசர்பைஜான் அந்த பக்கம் வந்துருக்கு நைன்டீன் டுவெண்ட்டியில் இருந்து யூஎஸ்எஸ்ஆர் இருந்தாங்க இல்லையா அவங்க இருக்கும் இந்த பாட்டு நகோர்னா கராபாக் பார்த்தீங்க அப்படின்னா அசர்பஜன் அவங்க பக்கம் தான் இருக்குது சரியா இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து வாரெலாம் போயிருக்கு அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்குவோங்க ஓகேவா சரி நம்ம இந்த மாதிரி கரண்டா பேஸ் இன்னும் ஆட் பண்ணி படிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து டூ தௌசண்ட் செவன்டீனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட வைஸ் பிரசிடென்ட் அர்மேனியாவுக்கு போயிருக்காரு இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் ட்ரான்ஸ்போர்ட் காரிடார் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அசர்பைஜான் கவர் ஆகுது ஓகேவா நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த எஸ்டிஸில் வந்து இந்தியா ஈரான் அசர்பைஜான் ஆப்கானிஸ்தான் ரஷ்யா அண்ட் யூரோப் இவங்களாம் கவர் ஆவாங்க அதனால் இந்தியா கவர் ஆகுறதுனால இதை வந்து போய்னாக்கா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு எஸ்சிஓ மெம்பர்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க ஏன் அப்படின் போனாக்கா அசர்பைஜான் எஸ்இஓவில் ஒரு அப்சர்வாக வந்து இருப்பாங்க சரியா ஓகே நெக்ஸ்ட்டு பார்ப்போமா இதுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நகோர்னா அப்புறமா இருக்கு ஓகேவா நம்ம என்ன படித்தோம் அர்மேனியா அசர்பைஜான் அப்புறமா படித்தோம் சரியா என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப வந்து அருவை போடாத நகுந்து போ நகோர்னா நகுந்து போ அசர் தான் அதுக்கான இடம் அப்படின்னு ஆபம் வச்சுங்க எக்ஸாம்பிளில் நகோர்னா வருது அப்படின்னா அருவை ஓரமாக போயிடணும் அசர்பைஜான் அங்கே வந்துடணும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஓகேவா சரி எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது ஐஎன்எஸ்டிசியும் எஸ்சிஓவும் படிச்சு வச்சுக்கோங்க ஓகேவா சரி அடுத்த கொஷின் பார்க்கலாம் டைக்ரே ரீஜியன் ரீசென்ட்லி சீனிய நியூஸ் அப்படின்னு கேட்டிருக்கு இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா எத்தியோப்பியா ஓகேவா என்ன அப்படின்னா நிறைய சிவிலியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து கொல்லப்பட்டிருக்காங்க ஸோ டைகரே வந்து எத்தியோப்பியா ஆன்சர் பார்த்தீங்கன்னா டைகரை பார்த்துட்டு நான் வந்து எட்டி ஓடி போயிட்டேன் அந்த ஞாபகம் வச்சுங்க டைகர் எட்டி ஓடிட்டேன் டைகரே எத்தியோப்பியா ஓகேவா அடுத்த கொஷின் பார்ப்போம் கொஷின் பாருங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் ஒரு ஆப்ஷன் மட்டும் நம்ம ஹெல்மெட் பண்ணோம் அப்படின்னா பார்த்துலாமா சரி விச் ஆர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் சார் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க எத்தியோப்பியா பற்றி கேட்டிருக்காங்க ஓகேவா ஃபஸ்ட்டு இது ஏன் வந்து ஆன்சரில் வந்திருக்கு கொஷினை வந்திருக்கு அப்படின்னா அந்த ஆப்ரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா கிராண்ட் ரனேன்சென்ஸ் டேம் அப்புறமா டேம் வந்து கட்டுறாங்க நைல் ரிவரில் ஸோ அந்த டேம்மால் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃப்ளிக் வந்து போயிட்டு இருக்கு அதனால் எத்தியோபியா பற்றி கேட்டிருக்காங்க ஏன்னா டேம் வந்து எத்தியோப்பியா அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க சரியா ஓகே இப்போ இதில் செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள் இட் ஷேர்ஸ் பார்டர் வித் ரெட் சி அப்புறம் மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம எத்தனை படிச்சிருப்போம் ரெட் சி பார்டரிங் பார்த்தீங்கன்னா சை சீட் அப்புறம் மாதிரி வந்து படிச்சிருப்போம் இல்லையா அதாவது சவுதி ஏமன் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சூடான் ஈஜிப்ட் எரிட்ரியா அண்ட் டெஜிபோட்டி அப்புறம் மாதிரி படிச்சிருப்போம் இதில் எத்தியோப்பியா வரவே இல்லை ஸோ ஆப்ஷன் டூ பார்த்திங்க அப்படின்னா தூக்கிடலாமா தூக்கிடு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஈஸியாக போட்டு வந்துகிட்டே இருக்கலாம் ஸோ மேப்பை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்கட்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதை படித்தாலே ஈஸியாக ஹெல்மெட் நம்ம பண்ணிடலாம் சரியா ஓகே ஸோ ஹார்ன் ஆஃப் ஆப்ரிக்கா ஸோ இங்கே வந்து பார்த்துக்கோங்க எத்தியோப்பியா பொறுத்த வரைக்கும் ஒரு லேண்ட் லாக்டு கண்ட்ரி சரியா ஸோ ஆன் ஆஃப் ஆப்ரிக்கா யாரெலாம் வந்து கவர் ஆவாங்க அப்படின்னா எத்தியோப்பியா எரிட்ரியா டெஜிபோட்டி சோமாலியா ஓகேவா ஸோ வந்து எத்தியோப்பியா எரிட்ரியா டெஜிபோட்டி சோமாலியா டிஸ் இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ஆஃப் ஆப்ரிக்கா பார்த்தீங்க அப்படின்னா கவர் ஆயிருக்கும் சரியா ஓகே அடுத்து பார்ப்போம் ட்ரிஸ்டன் ட குன்கா ஐலாண்ட் ரீசன்ட்லி சீனி நியூஸ் ஸோ இந்த ஐலண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நோ டேக் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா தடை செய்யப்பட்டிருக்கும் எதுவுமே பண்ண முடியாது எங்கே இருக்கு அப்படின்னா அட்லாண்டிக் ஓஷன் ஓகேவா இது எப்படி ஞாபகம் வச்சுன்னா அப்படின்னாக்கா ட்ரிஸ்டன் டா குன்கா ஓகேவா ட்ரிஸ்டன் டா குன்கா வந்து வருது அட்லாண்டிக் அப்படின்னா நம்ம சொல்லியிருக்கோம் நோ டேக் ஜோன் அப்புறம் மாதிரி படித்தோம் ரொம்ப வந்து அல்டிகாத நோ டேக் ஜோன் அப்படின்னா எதுவும் கிடையாது அப்படினா மாதிரி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுங்க ஸோ நோ டேக் ஜோன் அப்படின்னா அல்டிகாத அப்புறம் ஞாபகம் வச்சுங்க ட்ரிஸ்டன் டா குன்கா ஓகேவா இந்த ஐலாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூகே இருக்கு இல்லையா அந்த மாதிரி மூணு மடங்கு வந்து இருக்கும் அப்புறமாதிரி சொல்லியிருக்காங்க சரியா ஓகே நெக்ஸ்ட் இதில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்டேஞ்சட் ராக் ஓப்பர் பென்கொயின் எல்லோ நோஸ்ட்டு அல்பர்ட் ராஸு அதெல்லாம் வந்துருக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க சரி அடுத்து பார்க்கலாம் கண்ட்ரி வித் லாங்கஸ்ட் கோஸ்ட் லைன் ஆஃப் பிளாக்ஸி அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம எப்படி படிச்சிருப்போம் பிளாக் சி பார்த்திங்கன்னா ஜிடி ரப் அப்புறமாதிரி படிச்சிருப்போம் ஜார்ஜியா டர்க்கி ரஷ்யா ரொமானியா உக்ரைன் பெலாசா படிச்சிருப்போம் செக் பண்ணி பாருங்கள் சரி ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா டர்க்கி டர்க்கி பார்த்தீங்க அப்படின்னா டர்க்கி டவுல் வந்து போட்டிருப்பா ஞாபகம் வச்சுங்க லாங்கஸ்ட் டவுலு அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சீல டர்க்கி தான் லாங்கஸ்ட்டு ஷேரிங் சரியா ஸோ இது வந்து பாருங்கள் வெஸ்ட் டு ஈஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க இதில் இந்த நாளுமே நம்ம வந்து பின்னாக்கா படிச்சிருப்போம் ஓகேவா நம்ம கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு என்ன தெரியும் நைன் டைன் பர்சன்ட் கண்டிப்பாக நான் படிச்சிருப்போம் ஆனால் கரெக்டாக தெரியாது ஆனால் ஈஸியாக வந்து போட்டுற முடியும் ஸோ வந்து பார்க்கலாம் கல்ஃப் ஆஃப் ஏடன் லக்கடிவ் சி தாய்லாந்து சவுத் சைனா சி அப்புறம் மாதிரி கேட்டிருக்காங்க இல்லையா ஓகே இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் டு ஈஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க இந்த ஆர்டர் வந்து இப்படினாக்கா போயிட்டு இருக்கு அப்படி போது சவுத் சைனா சி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸ்ட்டாக வந்து இருக்கு ஏன்னா ஜப்பான் பக்கம் வந்து இப்படினா போகுது இல்லையா அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபோர் லாஸ்ட்டாக வந்து ஆகணும் ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி டியும் காலி முடிஞ்சு போச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ லைனாக வந்துடுச்சு அப்போது கல்ஃப் ஆஃப் தாய்லாண்டு சவுத் சி இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம போட்டுட்டோம் கல்ஃப் ஆஃப் ஏடானுக்கும் லக்கடி ஊசியும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகே இப்போ லக்கடி விசியை பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷதீப் அந்த பக்கம் வந்துருக்குமா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்தியா மேப் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க ஸோ அப்படி பார்க்கும்போது கல்ஃப் ஆஃப் ஃபேட் பார்த்தீங்க அப்படின்னா ஓஷியன் கண்ட்ரீஸ் அந்த பக்கம் தான் வரப்போகுது ஸோ ஆட்டோமேட்டிக்காக லக்கடி விசி தான் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி வரும் ஸோ வந்து எல்லு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏ சரியா இப்போ மேப் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது டஃப்பாக இருக்காமே தெரியும் கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம படிச்சிருப்போம் ஆனால் வந்து மறந்து போயிருப்போம் லைட்டாக யோசித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து போட்டுடலாம் சரியா ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஸோ பாருங்கள் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் பார்டரிங் கேஸ்பியன் சி நம்ம எதுக்கும் படிச்சிருப்போம் இப்போ கேஸ்பியன் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருப்பேன் கேப்டன் விராட் கோலி ஞாபகம் வச்சுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா என்ன சொல்லிருப்பேன் நான் விராட்டுக்கு பதிலாக கிராட் அப்புறம் ஞாபகம் வச்சுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா கஜகஸ்தான் ஈரான் ரஷ்யா அசர்பைஜான் அண்ட் டக்மனிஸ்தான் அப்புறமா சொல்லியிருப்பேன் சில பார்த்தீங்க அப்படின்னா யூ கண்டிப்பாக வராது கஜகஸ்தான் வராது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பி த்ரீ ஒன்லி டக்மனிஸ்தான் இப்போ ஷார்ட்கட் போட்டிருக்கும் ஈஸியாக நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டோம் இப்போ ஈஸியாக எக்ஸாமில் கேட்பாலாம் கேட்டிங்கன்னா எக்ஸாமில் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸாக வந்துருக்கும் இல்லை அப்படின்னா எதனா ஒரு வேர்டை பார்க்கும்போது தப்பு பண்ணிட்டு வந்துடும் ஸோ பொறுமையாக போடுங்க எல்லாமே கரெக்டாக வந்துடும் சார் அடுத்து பார்க்கலாம் விச் ஆஃப் த ஃபாலோவிங் சார் கரெக்ட்லி மேட்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரமியா நைஜீரியா போகன் வில்லி பாப்பானி குனியா சவுதி அரேபியா சூடன் அல்குவாட்ரிஃப் இது ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி ஓகேவா டூவும் ஃபோரும் தான் கரெக்ட் மற்ற அப்படின்னா தப்பாக கொடுத்துருக்காங்க சரி வாங்க பார்த்துடலாம் ஓகே ஒரேமியா ரீஜன் இஸ் ஒன் ஆஃப் த நைன் ரீஜனல் ஸ்டேட்ஸ் ஆஃப் எத்தியோப்பியா ஓகே ஒரேமியா பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியா இதெல்லாம் வந்து ரீசண்டாக கான்ஃப்ளிக்டாக வந்து போயிருக்கும் ஒரு பாம்பாஸ் நடந்திருக்கும் டெரஸ் அட்டாக் பண்ணியிருப்பாங்க அதனால கண்டாப்ஸில் கேட்டிருப்பாங்க ஓகேவா நம்ம எப்படியே படிச்சுருப்போம் டைக்ரே அப்படி படிச்சிருப்போம் என்ன படிச்சிருப்போம் எட்டி போய்டும் படிச்சிருப்போமா அதே மாதிரி எட்டி ஓரமாக போய்டும் அப்படி ஞாபகம் வச்சுங்க ஸோ ஒரேமியா எத்தியோப்பியா அப்போ டைகிரே ஓரமாக போய்ட்டோம் அப்படின்னா எத்தியோப்பியா சரியா நெக்ஸ்ட்டு போகன் வில்லி பார்த்தீங்கன்னா இது ஓல்டு கரண்ட் அஃபேர்ஸ் தான் இது வந்து பாப்பானிய குனியா நோனஸ் போகன் வில்லி ப்ராவின்ஸு ஆட்டனமஸ்ஸாக அறிவிச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு நினைக்கிறேன் சரியா நெக்ஸ்ட்டு ஜுபாலன் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் சோமாலியா ஜுபாலன் சோமாலியா அல் சூடான் ஓகேவா இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சரியா ஸோ நவம்பர் மாதம் வந்து கரண்ட் அபேர்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம் மேப்படிங் இது மட்டுந்தான் வந்தேன்னு கேட்டு கண்டிப்பாக கிடையாது ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை கொடுத்துருக்காங்க மேப்படிங் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி படிக்கும் போது உங்கள் நோட்ஸும் ரெஃபர் பண்ணிக்கோங்க எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா நைஜீரியா பாப்பானி குனியா சவுதி அரேபியா படிக்கிறீங்க அப்படின்னா சவுதி அரேபியா எங்கெல்லாம் வந்து வருது எக்ஸாம்பிள் நம்ம வந்து பின்னாக்காக பார்த்துருப்போம் ரெட்ஸியை வந்து பார்டர் பண்ணுது அப்படின்ட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கல்ஃப் கண்ட்ரீஸில் வந்து பின்னாக்காக வந்திருப்பாங்க எங்கே வந்து வராங்க செக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சூடான் சூடான் வருது அப்படின்னா அங்கே சில அட்டாக் வந்து போயிருக்கும் டெரெஸ் குரூப் வந்திருப்பாங்க அந்த குரூப் நேம் வந்து செக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா இந்த மாதிரி உங்கள் நோட்ஸையும் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வீடியோ டிசம்பர் நம்ம வந்து பார்க்கலாம் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்